வணக்கம். இன்னைக்கு இரவு நம்ம இந்திய அணி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நாக்பூர்ல விளையாண்ட இரண்டாவது T20 ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அணி அவங்கள கதற கதற விட்டு ஒரு பவுண்டரி கூட அடிக்காம எல்லாருமே சிக்ஸர்களை அடிச்சு இந்த ஆட்டத்தில் நம்ம இந்திய அணி இன்னைக்கு அபார வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சிருந்த ரோஹித் சர்மா முதலாவது பேட்டிங்கை ஆஸ்திரேலியா அணி அவங்கள பேட்டிங் செய்ய வச்சாரு. 8 ஓவர்கள் கொண்ட ஆட்டமாக விளையாண்ட இந்த ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அணி 90 ரன்கள் 8 ஓவருக்கு எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் அப்படின்னு தான் சொல்லணும். T20 ஃபார்மேட்டில் இப்படி இருக்க ஓப்பனர்களாக களம் இறங்கின ரோஹித் சர்மா, KL ராகுல் இரண்டு பேருமே நல்ல ஓப்பனிங் கொடுத்தாங்க. இருந்தாலும் KL ராகுல் வழக்கம் போலவே அவர் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாரு. அடுத்து வந்த விராட் கோலி அதிரடியாக விளாண்டு 11 ரன்கள் எடுத்து அவரும் அவுட் ஆனார். ஆனால் பின்னாடியே வந்த சூரியகுமார் அவரும் முதலாவது பந்தே அவுட் ஆக இந்திய அணி மிகப்பெரிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருந்தது. ஸோ அந்த நேரத்தில் களம் இறங்கின ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா இரண்டு பேருமே அபாரமாக விளாண்டு ஆட்டத்தை கடைசி வரைக்கும் நம்ம இந்திய அணியை வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஸோ 9 ரன்களில் ஹர்திக் பாண்டியா அவுட் ஆக அப்போ சரியாக கடைசி ஓவருக்கு 9 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம இந்திய அணி தள்ளப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் உள்ள வந்த நம்ம தமிழக பிளேயர் தினேஷ் கார்த்திக் முதல் பந்த சிக்ஸர், அடுத்து இரண்டாவது பந்த பவுண்டரி அடித்து நம்ம இந்திய அணிக்கு எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாத ஒரு வெற்றியை தேடித்தந்தார். அதே போல் மறுமுனையில் நின்றுகிட்டு இருந்த ரோஹித் சர்மா 20 பந்துகள் மட்டுமே விளையாண்டு 46 ரன்கள் எடுத்து இந்த ஆட்டத்தில் நம்ம இந்திய அணி வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாகவும் இருந்திருக்காரு. ஸோ இதில் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 3 ஓவருக்கு நம்ம இந்திய அணி ஒரு பவுண்டரி கூட அடிக்காமல் 5 சிக்ஸர்களை அடித்து வெளாசி தள்ளியிருக்காங்க. ஸோ இதுவே நம்ம இந்திய அணி இந்த ஆட்டம் வெற்றி பெறத்துக்கு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம இந்திய அணி இந்த ஆட்டம் ஜெயிச்சதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.